இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைகளில் காணப்படக்கூடிய ஒபிசிட்டி இது வந்து ஏன் வருது அப்படின்னு நம்ம வந்து முதல்ல பார்க்கலாம். இப்போ கிரிக்கெட்னா ஒரு டீம் இருக்கும் இல்லையா, ரெண்டு டீம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு டீம் இந்த பக்கம் ஒரு டீம். சின்ன சின்ன பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அதுக்கு சில மருந்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஃபுட்டை வந்து டக்குன்னு நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து அதை விழுங்கணும் அப்படி பண்ணுறது இல்லை, டக்குன்னு முழுங்கிடுறது. ஃபோனில் இருந்து அவங்க வந்து பிளே கிரவுண்டுக்கு முதல்ல மாற்றணும். வணக்கம், நான் டாக்டர் பார்த்திபன். இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைகளில் காணப்படக்கூடிய ஒபிசிட்டி உடல் பருமனை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். நமக்கு தெரியும், ஜென்ரலாகவே இப்போது இந்த சமீப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 10 வருஷமாகவே நிறைய பேருக்கு வந்து உடல் பருமன் இருக்குது. குழந்தைகளில் வந்து 6 வயசு 5 வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் உடல் பருமன் இருக்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம். நம்ம டீனேஜ்குள்ளே போகும்போது உடல் பருமன் மெதுவாக சரியாயிடும். டீனேஜ் ஒபிசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, டீனேஜ் 10 பருவத்தில் இருக்க ஒபிசிட்டி வந்து நார்மலாக நல்லா இருக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா 10-11% வந்து ஒபீஸாக இருப்பாங்க, விச் யூ கன் சி எவ்ரிவேர். ஆனால் ஆட்டிசம் குழந்தைகளில் பார்த்திங்கன்னா டீனேஜ் ஒபிசிட்டி 10 பருவத்தில் காணப்படக்கூடிய உடல் பருமன் வந்து கிட்டத்தட்ட 1/3, ஒரு 34% வந்து இருக்குது அப்படின்றத நிறைய பல்கலைக்கழகங்களில் நடக்கிற ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஏன் வருது அப்படின்னு நம்ம வந்து முதல்ல பார்க்கலாம். காரணங்கள்லேருந்து பார்க்கும்போது முதல் காரணம் வந்து நம்ம எப்படி வந்து சின்ன வயசுல கொண்டுட்டு போகிறோம். இந்த ஏபிஏ இந்த மாதிரி மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா, நீ இந்த வேலை செய், நான் உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது தரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டிசமில் ட்ரைனிங் அப்போது. அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு வந்து மறக்கவே முடியாது. ஏதாவதுனா நீ ஏதாவது சாப்பிட கொடுக்கணும், அப்போ தான் நான் ஏதாவது செய்வேன், நீங்கள் சொல்கிறத செய்யணும்னா எனக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பசங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு முக்கியமான ரீசன். இன்னும் ஒன்று, டீனேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நார்மலாக நம்ம பார்க்குற குழந்தைங்க வந்து காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ்க்கு போயிடுவாங்க. இப்போ கிரிக்கெட்னா ஒரு டீம் இருக்கும் இல்லையா, ரெண்டு டீம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு டீம் இந்த பக்கம் ஒரு டீம். ஃபுட்பாலும் அதே மாதிரி தான். காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதை விளையாடுவாங்க. ஸோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் வெயிட் வந்து பாடியில் வந்து அதிகமாக சேராமல் பார்த்துக்கும். அந்த மாதிரி காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்து சில்ட்ரன் வித் ஆட்டிசம் ஒரு டீனேஜர்ஸ் வித் ஆட்டிசமுக்கு கிடையாது. அதனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்படுது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, இப்போ ஆட்டிசமில் டீனேஜில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுக்கு சில மருந்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம். பிஹேவியரல் மெடிசன்ஸ், ஆன்டிசைக்காட்டிக்ஸ், எஸ்எஸ்ஆர்ஐஸ் அந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனை வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடிய மருந்துகளாக இருக்குது. இது ஒரு முக்கியமான மூன்றாவது காரணம். அடுத்த காரணம் பார்க்கும்போது ஹார்மோனல் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு வந்து மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ ஹைப்போதைராய்டிசம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதனால் கூட உடல் பருமன் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா வந்து ஓரோ மோட்டர் வீக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டை வந்து டக்குன்னு நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து அதை விழுங்கணும் அப்படி பண்ணுறது இல்லை, டக்குன்னு முழுங்கிடுறது. அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, இன்டைஜஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இது கூட வந்து இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதிக நேரம் வந்து டிவிக்கு முன்னாடியோ அதிக நேரம் ஃபோன்லேயோ இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து உடம்புல வந்து சேர்ந்து பயனளிக்கிறதுக்கு வந்து வகையே இல்லாமல் என்ன ஆகுதுன்னா நல்ல ஒபிசிட்டி உடல் பருமன் வந்து போகுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன்லேருந்து அவங்க வந்து பிளே கிரவுண்டுக்கு முதல்ல மாற்றணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து சுத்தமாக வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி உணவு எதுவுமே இல்லாமல் அந்த ஹை கலரி ஃபுட்டு, நிறைய சுகர் சேர்ந்தது, நிறைய ஃபேட் சேர்ந்தது இந்த மாதிரி உணவுகள் வந்து இல்லாமல் நம்ம வந்து அவங்களை மெதுவாக வந்து ஹெல்த்தி ஃபுட், இப்போ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இயல்பான நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி வந்து ஃபுட்டுக்கு வந்து அவங்களை மெதுவாக நம்ம வந்து மாற்றணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஹை கலரி ட்ரிங்க்ஸ், 7-Up அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் ஹை கலர் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு ஃப்ரூட் ஜூஸு, ஒரு சூப்பு அது மாதிரி குடிக்கிறதுக்கு நம்ம வந்து பழக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கொண்டின்னு பார்த்திங்கன்னா, இயல்பாகவே கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக இப்போது குழந்தைங்க வந்து டீனேஜ்லேருந்து யங் அடல்ட் அப்படி ஆக ஆக மெட்டபாலிசம் அந்த திறன் டு டைஜஸ்ட் ஃபுட் அண்ட் அப்சர்வ் அது வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கிற ஃபுட்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போது ஆட்டிசமில் வந்து ஹைப்பர்ஃபேஜியானே சொல்லுவாங்க. ஹைப்பர்ஃபேஜியா அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசையர் டு ஈட் மோர் ஃபுட், உணவை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கு எவ்வளோ தான் உண்மையான பசி இருக்கோ அந்த பசியை தாண்டி சாப்பிடுவாங்க. அப்போ வந்து ஒரு எல்லை இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஹைப்பர்ஃபேஜியான்னு நம்ம சொல்லுவோம். ஆட்டிசமில் காணப்பட்ட ஒரு முக்கியமான காரணம் இது. ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணவை வந்து காலையில் இது, மதியானம் இது, நைட்டு இது, இந்த ஸ்நாக்கு அப்படின்ற ஒரு நல்ல ஹெல்த்தி ருட்டீன் நம்ம கொண்டு வரலாம். ஆட்டிசமுக்கு வந்து எந்த விதமான ஹெல்ப் பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு ருட்டீனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அவங்களுக்கு மோஸ்ட்லி தப்பான ருட்டீனில் இருப்பாங்க. ஸோ காலையில் இது சாப்பிட்லாம், 4 நாளைக்கு கொஞ்சம் கலர்டாக இருக்கும், கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும், அப்புறம் மெதுவாக சரியாயிடும்.
ஒரு நல்ல ஹெல்த்தியான ரொட்டீன் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.